வணக்கம். இது தையல் துறையின் கேள்வியும் விடையும்ல 16 பகுதியில் இருக்கோம் நம்ம. இன்றைக்கி ஒரு சகோதரி வந்து இப்போ கேட்டிருக்காங்க, ஒரு ஏற்கனவே நம்ம சொல்லி நம்ம போட்ட வீடியோவில் வந்து நல்ல பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த கேள்வி பதிலை பற்றி இப்போ இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது முக்கியமான கேள்வி. அது நிறைய விஷயங்கள் எல்லாமே கேள்வியில் வந்து எல்லாமே முக்கியமான கேள்வியாக இருந்தாலும் சில கேள்விகள் வந்து ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப பேருக்கு அது சந்தேகத்திலே இருந்திருக்கும். அது என்ன நுணுக்கத்தில் வர கேள்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த நுணுக்கத்தில் உள்ள கேள்வி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்படியே நீங்கள் கேள்வி கேளுங்க, அதை கேட்ட உடனே நம்ம அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் நான். ஹலோ அண்ணா, இன்னைக்கு மார்னிங் வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன்னா, நீங்கள் ஷேர் பண்ணது எனக்கு வந்து அப்போ ஒரு விஷயம் தோணுது. அதாவது நிறைய பேருக்கு வந்து பிளவுஸ்ல வரக்கூடிய பிரச்சனை வந்து கழுத்து அந்த ஷோல்டர் வந்து முன்பக்கம் இறங்கி வரும், அது வந்து எதனால இறங்கி வருது, அப்படி இருந்தா எது சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு வீடியோ கிளியரா போட்டிருந்தீங்க யூடியூப்ல. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு சேம் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து கப் சைஸ் வந்து சில பேருக்கு வந்து பிளவுஸ்ல தச்சதுக்கு அப்புறம் கொக்கி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த மூணாவது கொக்கி கிட்ட இல்ல ரெண்டாவது கொக்கி கிட்ட நம்ம மேல இருந்து போடும் போது கப்பு வந்து அழுந்திருது, ஒரு ஷேப்பே இல்ல, கொக்கி எடுத்து மாட்டும் போது நெஞ்சு வந்து அழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து கப்பு வந்து மேல ஏறிட்டு அது வந்து ஷேப்பா கரெக்டா இல்லாம கப்பு வந்து மேல ஏறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு எப்படின்னா, என்னோட கஸ்டமர் வந்து எங்கிட்ட அளவு ஜாக்கெட் கொடுக்கும் போது இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. சோ நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தச்சு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதையும் நீங்க ஒரு வீடியோவா யூடியூப்ல ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது கப் சைஸ் வந்து கரெக்டா பொருந்தாம எதனால வந்து என்ன தப்பு பண்ணா மேல ஏறும், அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம். இன்னொன்னு, அந்த கொக்கி மாட்டும் போது நெஞ்சு சைடு அழுந்திரும், அந்த ஷேப் இருக்காது, அழுந்திரும் கொக்கி மாட்டும் போது. அதுவும் என்ன தவறனால அது ஏற்படுது அப்படிங்கறதையும் நீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எனக்குமே இந்த டவுட் இருக்கு. ஏன்னா எனக்கு கஸ்டமர் கொடுக்கும் போது சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எனக்குமே அந்த டவுட் இருக்கு. சாரி அண்ணா, கொஞ்சம் எனக்கு பேச முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது தோணுச்சு இன்னைக்கு காலையில அந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு தோணுச்சு, சரி பிளவுஸ்ல இப்படியும் ஒரு பிரச்சனை வருது, இதுக்கான தீர்வை அண்ணன் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க பாருங்கண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு நீங்கள் சொன்னது சரியாக புரியுதுன்னு சொன்னது என்னென்னா, நல்லா இருக்குது நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னாங்க இல்லையா. அது என்ன, அந்த ஷோல்டர் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், ஃப்ரண்ட் இறங்கி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷோல்டர் முன்னாடி இழுத்து வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம. அந்த பார்த்துட்டு தான் அவங்க வந்து அந்த காணொலியை பார்த்துட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்ட கேள்வி வந்து 1, 2, 3 ஊக்கு வந்து அழுத்தம் கொடுக்குது, ரொம்ப போட்டு இழுக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அழுமுங்கிற மாதிரி இருக்குது டாட்டர்லாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த மூணாவது ஊக்கு கிட்ட அது மெயினாகவே அந்த ஊக்கிலேருந்து வரும்போது ரொம்ப நம்ம இந்த சேஃபுடைய சைஸ்லாம் தப்பாக நம்ம கணக்கெடுத்து தப்பாக வச்சுட்டா எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிதல் இல்லாமல் வைக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். இழுத்து போடுவாங்க நிறைய பேர், என்னென்னா இழுத்து போட்டு ஃபிட்டிங்காக இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு போட்டுட்ருக்காங்க. ஆனால் டைட்டாகவும் இருக்கணும், கரெக்டாக இந்த இதெல்லாம் கச்சிதமாகவும் இருக்கணும், சௌரியமாகவும் இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம அந்த டாட்டோடைய அளவு வந்து கூட குறையாக வைக்கிறதுலாம் அதனால தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். அவங்களுடைய அளவுக்காக தான் மேல் பாடி பாடி மிடில் அந்த மூணுமே எடுக்கிறோம். இடுப்பு இந்த மூணு எடுக்கிறது என்னென்னா அந்த டிஃப்ரெண்ட் தெரியணும் நம்ம, அப்போ எவ்வளோ வைக்கணுன்றதுக்காக தான் நம்ம அதை வந்து பண்ணுறோம் சரியா. சரி, அப்படியே நம்ம எல்லாம் பண்ணிட்டா கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ எதுக்காக இந்த அழுத்தம் கொடுக்குது இழுத்து பிடிக்குது மூணாவது ஊக்கிட்டன்னா, இப்போ நம்ம கட்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து இப்படி கிராஸ் வெளியில் கொண்டு வருவோம், கிராஸ் எடுக்க சொல்லுவேன். இந்த டாட்டோடைய அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி இது எவ்வளோ தூரம் அழுத்தம் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் எடுக்க சொல்லியிருப்பேன் நான். இங்கே வெளியில் வர சொல்லுவேன், ஏன்னா நம்ம டாட் 1 இன்ச் பிடிச்சா இங்கே 1/2 இன்ச் வெளியே வாங்க, டாட்டு வந்து 1.5 இன்ச்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச் கூட வாங்க, 1.5னா இன்னும் 1/2 இன்ச் கொடுங்கன்னு சொல்லி இங்கே கூட்ட சொல்லுவேன். நிறைய பேர் அந்த சைடே கூட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த மெத்தேடை விட இது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதுலேருந்து நம்ம மேம்பட்டு வந்துடணுன்றத நம்ம மேம்பட்டு வந்திருக்கோம். இதில் நம்ம ஸ்டைல் வந்து சரியாக நினச்ச இடத்துல நிற்கும், அதே மாதிரி அந்த அழுத்தம் இழுத்து கொடுக்காது, அழுத்தம் கொடுக்காது. இந்த மூணாவது ஊக்கு வந்து இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இப்படி அழுத்தம் கொடுக்கும்ல, இப்படி போட்டு அப்படியே அழுத்தம் கொடுத்து அமைக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதான் அவங்க மூணாவது ஊக்கு சொல்கிறாங்க. அந்த ரெண்டாவது மூணாவதுன்னு ஊக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லும் பொழுது அதுதான் இங்கே தான் நம்ம இங்கே வளர்க்கலாம் நேராக வச்சுருந்துருப்போம். நம்ம கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிராஸ் எடுத்திருப்போம், அந்த கிராஸும் கண்மூடித்தனமாக எடுத்துருக்க மாட்டோம், நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத எடுத்திருப்போம் சரிங்களா. அடுத்தது இந்த இதையும் கேட்டிருந்தாங்க, இந்த கட்டிங் இது கூட கேட்டிருந்தாங்க.
இந்த கட்டிங்கும் நம்ம கரெக்டாக லென்த் பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட் ப்ளஸ் எவ்வளோ வைக்கணும், அந்த ப்ளஸ் எவ்வளோ வைக்கணுன்றது எப்படி முடிவு பண்ணுறோன்னா எவ்வளோ தூரம் தூக்க போகுது, எவ்வளோ தூரம் இவங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தூக்கணும், அந்த தூக்குறதுக்கு தன்மைதான் மாதிரி இதை நம்ம கூட வைப்போம். அந்த கூட வைக்க கூட வச்சுட்டு ப்ளஸ் வந்து அது இப்போ வளர்க்கணும் மேலே ஏறுதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2.5 வைக்கணுமா, 3 வைக்கணுமா, 3.5 வைக்கணுமா, 4 வைக்கணுமான்னு பார்த்து சரியாக வச்சிடணும். இந்த பட்டி வந்து 2.5 தான் வரும், இந்த பட்டி வந்து நம்ம 2.5 தான் பெரும்பான்மை வைப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப அதீதமான உயரம் கேட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம வளர்க்கணும்னு சொல்லியிருக்கேன், இந்த பட்டியை எக்ஸ்ட்ரா வளர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். நார்மலாக 2.5 இந்த இடத்துல 2.5 இங்கே 3 இங்கே 3.5 இதுதான் கணக்கு பட்டியோட அளவு. அப்போ அந்த பட்டி போக மீதியை வந்து இங்கேருந்து இப்படி கொடுக்கறதுக்கு நம்ம உட்கார வைக்கிறதுக்கு சரியாக இந்த இடத்துல வந்து கட்டிங் எங்கே உட்காரணும் அப்படிங்கிற கணக்குக்கு நம்ம அந்த இங்கேருந்து பாயிண்ட்டு ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 11 ப்ளஸ்ஸு 10.5 ப்ளஸ்ன்னு, அந்த ப்ளஸ் வைக்கிற கணக்கு தான் நமக்கு முக்கியம். அந்த ப்ளஸ் வைக்கிற கணக்கு எல்லாத்துலேயுமே வருது. இப்போ நிறைய அவங்க ஒரு இந்த டாட் பாயிண்ட்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே ஒன்றிச்சு பிடிச்சிக்கலாம், இந்த பக்கம் ஒரு காலஞ்சி அந்த பக்கம் காலஞ்சி பிடிச்சிக்கலாம் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்குறதுலாம் வருது. ஆனால் அவங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்களுக்கு தெரியாது, சரி பரவாயில்ல ரொம்ப அப்படியே இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது, ஃபிட்டிங்காக தான் தச்சு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தான் தச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, போடுவாங்க. ஆனால் அப்புறம் கொஞ்சம் நாளாக அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்போ தான் உணர்வாங்க. இன்னொரு இடத்துல போய் தச்சு கொடுக்கும்போது அவங்க சரியான கணக்கு வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நினைப்பாங்க இது பரவாயில்ல, ஃபிட்டிங் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே ஃபிட்டிங் இருக்கணும், எங்கெங்கே அவங்களுக்கு சௌரியமாக இருக்கணுமோ அங்கே சௌரியமாக இருக்கணும், கரெக்டாக அழுத்தம் கொடுக்காமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், அந்த கணக்கீடு சரியாக வச்சுட்டா சரியாக வந்துடும் சரிங்களா. ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டான விஷயந்தான், இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து உணர்ந்துருப்பாங்க, என்னன்னு தெரியாமே நம்ம செஞ்சுருப்போம். அதனால் இப்போ இதில் இந்த கேள்விகள் வர வர நிறைய பேர் நம்ம இதை பார்த்துட்டு மேம்பட்டு வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் நல்ல பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்ந்து விடயம் கேள்வியும் விடயம் பகுதியிலையும் பயணிப்போம், அப்புறமா வேலைவாய்ப்பு பகுதியிலையும் பயணிப்போம். நம்மளுடைய நார்மலாக நம்ம எல்லா சேனலும் நம்ம நார்மல் கட்டிங் வீடியோ எல்லாமே போகிறதும் அது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும், தொடர்ந்து நம்ம தயவுத்துறை சேனலில் பயணிக்கலாம். நன்றி.